கடந்த கால ஆட்சியில் உணவு மருத்துவர்களுக்கு உணவு செவிலியர்களுக்கு உணவு அறநூறு ரூபாய் ஒரு சென்னை போன்ற இடங்களில் அறநூறு மதுரை போன்ற இடங்களில் ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரியாக உணவுக்கு பணம் கட்டி வந்தார்கள் அந்த உணவு கூட தரமான உணவு தகுதியான உணவகம் இதெல்லாம் இல்லை ஆனாலும் உணவு வழங்கப்பட்டு வந்தது உணவுக்கான பில் நபர் ஒன்றுக்கு அறநூறு ஐநூற்றைம்பது ஐநூறு ஆனால் கழக தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு கட்சியைச் சேர்ந்த தலைவர் சொன்னார் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் தரப்படுகிற உணவு தரமானதாக இல்லை ஆராய வேண்டும் என்று சொன்னார் அந்த வகையில் ஆராய்ந்ததற்கு பிறகு அதில் இன்றைக்கு எடுத்த நடவடிக்கை ஒவ்வொரு உணவுக்கும் எந்த யாரெல்லாம் அந்த உணவு தயாரிக்கிறார்களோ அதிலே ஒரு போலியான நபர்கள் பொருந்தாத நபர்கள் தகுதியற்றவர்கள் இவர்கள் தந்த உணவுக்கு அவ்வளோ பணம் வந்தது அதற்கு பிறகுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பிறகு மிக சிறந்த உணவகங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ அந்த உணவகங்களை தேர்வு செய்து அந்த உணவகங்களில் சரியான விலையை அவர்களிடத்தில் பேசி இன்றைக்கு அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி வழங்கப்படுவதனால் நாளொன்றுக்கு இந்த அரசுக்கு மிச்சமான தொகை முப்பது லட்சம் ரூபாய் இதுவரை இந்த அரசு அதிலே மட்டும் மிச்சப்படுத்தி இருக்கிற தொகை முப்பத்தி ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் அது இன்றைக்கு மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் மிச்சப்படுத்தப்பட்டது மட்டும் செய்தி அல்ல தரமான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தரமான உணவகங்களின் மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே கடந்த ஆட்சியில் இந்த மூன்றடுக்கு முகக்கவசம் என்று சொல்வார்கள் அந்த மூன்றடுக்கு முகக்கவசம் எவ்வளவுக்கு வாங்கினார்கள் என்றால் அதிகபட்ச விலை ஒன்பது ரூபாயும் எண்பது காசுகளுக்கும் வாங்கப்பட்டது இப்பொழுது அதே மூன்றடுக்கு முகக்கவசம் எவ்வளவுக்கு வாங்கப்படுகிறது என்றால் எண்பத்தி ஐந்து காசு தொடங்கி ஒரு ரூபாய் பதினைந்து காசு வரை அதிகபட்சமாக ஒரு ரூபாய் பதினைந்து காசே அதிகபட்சம் என்று வ வைத்து கொண்டாலும் எவ்வளவு ஒரு அந்த முகக்கவசத்துக்கு வித்தியாசம் என்றால் எட்டு ரூபாய் அறுபத்தஞ்சு காசு ஆக இது இந்த மூணரை மாதத்தில் எவ்வளவு முகக்கவசங்கள் இந்த குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் எழுபத்தி ஐந்து லட்சம் முகக்கவசங்கள் இதற்காக இந்த அரசுக்கு மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிற தொகை ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அதேபோல் என் நைன்டி ஃபைவ் என்கின்ற அந்த முகக்கவசங்கள் கடந்த ஆட்சியில் வாங்கிய அதிகபட்ச விலை என்பது பதினாலு ரூபாய் நாற்பது காசு பதினாலு ரூபாய் நாற்பது காசுக்கு வாங்கப்பட்ட அந்த முகக்கவசம் இப்பொழுது எவ்வளவுக்கு அதிகபட்சமாக வாங்கப்படுகிறது என்றால் ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுக்கு வாங்கப்படுகிறது அப்படியானால் ஒரு முகக்கவசத்துக்கான வித்தியாசம் ஏழு ரூபாய் நாற்பத்தஞ்சு காசு ஆக இதுவரை வாங்கியிருக்கிற அந்த முகக்கவசங்களின் மூலம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிற தொகை இரண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த மூணு மாத காலத்தில் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது பிபி கிட் என்று சொல்வார்களே அந்த பாதுகாப்பு உடை அந்த உடை கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு உடைக்கான செலவு என்பது முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அதே உடை அதே கம்பெனி இன்றைக்கு டெண்டர் மூலம் அவர்களை அழைத்து பேசி டெண்டரில் எல் எல்வோனுங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை எடுத்துகிட்டு வந்து இப்போ வாங்கும்போது அந்த முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் பிபிக்கு கீ டி நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாயும் ஐம்பது காசு முந்நூற்றி எண்பத்தி ஐந்துக்கு வாங்கின அந்த பாதுகாப்பு கவச உடை இப்பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது அப்படியானால் ஒரு உடைக்கான வித்தியாசம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயும் ஐம்பது காசும் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிற இந்த பதிமூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பிபி கிட்டில் இந்த அரசுக்கு கிடைத்த லாபத்தொகை முப்பத்தி மூணு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஆக இந்த மூன்றடுக்கு கவசம் என் நைன்டி ஃபைவ் இந்த மூணில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த அரசு மிச்சப்படுத்தி இருக்கிறது இந்த தொகை எங்கோ சென்றதோ யாருக்கு சென்றதோ யாம் அறியும் பராபரமே இது மட்டும் இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்லினே போகலாம் டாக்டர்ஸ் ஸ்டான்சர் மாண்புமிகு முதல்வர் எங்களுக்கு சொன்னது எதிலும் வெளிப்படை தன்மை வேண்டும் வெளிப்படை தன்மையோடு நிர்வாகத்தை அணுகுங்கள் என்கின்ற அவருடைய அறிவுறுத்தல் முதல்ல வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போடும்போது கவுன்சிலிங் முறை இருந்துச்சு பத்தாண்டுகளுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் கவுன்சிலிங் முறை இருந்தது மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி இருந்தபோது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருந்தபோது கே கே எஸ்எஸ்ஆர் போன்றவரெல்லாம் இந்த துறையின் அமைச்சர்களாக இருந்தபோது அந்த கவுன்சிலிங் இருந்தது மருத்துவர்கள் யாருக்கு எங்கே எந்த இடம் வேண்டுமானாலும் கவுன்சிலிங்கில் கேட்டு அவங்க பாட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் இல்லாமையே போயிடுச்சு தான் இப்போ அந்த கலந்தாய்வை ஆய்வை நடத்தச் சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு இட்ட கட்டளைக்கு ஏற்ப இதுவரை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் எவ்வளவு பேர் இந்த மூன்று மாத காலத்தில் அந்த டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பர்ஸ் என்கின்ற வகையில் இடமாற்றம் செய்து சென்றிருக்கிறார்கள் என்றால் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அவர்கள் கேட்ட இடங்களுக்கு இடங்கள் கிடைத்து சென்றிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மிக சிறந்த திட்டங்களை பாராட்டித்தான் நேற்றைக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னதை போல இந்த கொரோனா பேரிடருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை எல்லோருமே பாராட்ட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மலையாள மனோரமா என்கின்ற ஒரு ஒரு பத்திரிகை நூறாண்டை கடந்த ஒரு மிக சிறந்த பத்திரிகை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குறித்து ஒரு கட்டுரை எழுதினார்கள் ஒரு தலையங்கம் எழுதினார்கள் அதிலே அவர்கள் என்ன எழுதியிருந்தார்கள் என்றால் கோவிடினே பிடிச்சுக்கட்டான் தமிழ்நாடு நடத்திய எடப்பாடுகள் கேரளத்தினும் மாதிரியாக்க உள்ளதானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கோவிட்டை கட்டுப்படுத்த தமிழ்நாடு மேற்கொண்ட நடவடிக்கைகள் கேரளத்திலும் முன்மாதிரியாக கொள்ளத்தக்கது என்கின்ற வகையில் ஒரு செய்தியை ஒரு கட்டுரையை அவர்கள் எழுதியிருந்தார்கள் இப்போது நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஒரு செய்தியினை சொன்னார்கள் நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருங்கிறத சொன்னாங்க அவருடைய சகோதரர் நேற்றுக்கு நே நேரடியாகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை சிரஞ்சீவி அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்து அவர் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் அவங்க தம்பி பவன் ஸ்டாரின் சூப்பர் ஸ்டார் தான் அவர் வந்து நேற்றுக்கு தளபதியை சந்தித்து அவரும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மிக சிறப்பான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வரின் நடவடிக்கைகள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான நடவடிக்கைகள் இருக்கார் அந்த வகையில் இந்த பவன் கல்யாண் அவர் ட்வீட்டில் என்ன போட்டிருக்கிறாருனா ஏ பார்ட்டி ஐநா அவர் சொல்கிறது இந்த கொரோனாவை தாண்டி அவர் சொல்கிற ஒரு நல்ல விஷயம் ஏ பார்ட்டி ஆயினா பிரபுத்வங்களோ ராவட்டாணிக்கு ராஜக்கீயம் காணி ஒரு அரசாங்கத்தை அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் அரசியல் செய்யலாம் ராஜக்கீயம் செய்யாலி செய்யாலி காணி பிரபுத்வங்களோ வச்சாக்கா ராஜக்கீயம் செய்யக்கூடுது அரசாங்கத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் அரசியல் பண்ணக்கூடாது ீரு மாட்டோட சேத்தோ சேசி சூப்பார் இதை நீங்கள் பேச்சில் மட்டும் இல்லை செயலில் செஞ்சு காட்டின்னு இருக்கிறீங்க நீ பரிபாலனை மீ பிரபும் இப்பணி தீருமோ ஒக்கராஷ்ராது தேசமீராஷ்டு அன்னி ராஜகீய பார்டிகளுக்கு மார்தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கி நான் சுபா காஞ்சல்னு சொல்லி அவர் நேற்றுக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு இது வந்து இந்த ட்வீட்டை வந்து ஏறத்தாழ ஒரு கோடி பேர் பார்த்துருக்குறாங்க இந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல அண்டை நாடுகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய இன்னும் ஒரு அற்புதமான திட்டம் அவர் உள்ளாட்சித்துறையின் அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்தபோது மக்களை தேடி மாநகராட்சி என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து உலக வரலாற்றிலேயே உள்ளாட்சி அமைப்புகளுக்கென்று ஒரு தனி மகத்துவத்தை உருவாக்கி காட்டினார்கள் அவர் கொண்டு வந்த இன்னொரு அற்புதமான நிகழ்வுதான் மக்களை தேடி மருத்துவம் என்பது இந்த மக்களை தேடி மருத்துவம் இன்றைக்கு இந்த திட்டத்தை பாராட்டாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் இது ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை எனக்கு முன்னால் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சொன்னார் இந்து ஒரு தலையங்கம் இந்துவிலே விலை வருகிற தலையங்கம் என்பது சென்னைக்குமான மட்டுமானதல்ல இந்தியா முழுக்கும் வருகிற எடிட்டோரியல் என்று சொல்வார்கள் அந்த எடிட்டோரியல் தலையங்கத்தில் சொன்ன செய்தி இர் இஸ் எ மாடல் தட் குட் இன்ஸ்பயர் அதர் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ சூட் அதாவது மற்ற மாநிலங்களும் பின்பற்றுவதற்கு ஊக்கமளிக்கும் ஒரு மாதிரி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற வகையில் அவர்கள் அந்த ஒரு பாராட்டதை தெரிவித்தார்கள் அவர்கள் மட்டும் இந்துவிலே மட்டும் தலையங்கம் எழுதப்படவில்லை தினமணியில் ஒரு தலையங்கம் எழுதினார்கள் தினமணியில் எழுதிய தலையங்கத்தில் செய்தியாக போடுவது என்பது வேறு தலையங்கமாக எழுதுவது என்பது வேறு இது இந்துவிலே எழுதிய தலையங்கம் தினமணியிலும் ஒரு நாள் எழுதினார்கள் அனைவரும் மருத்துவ சேவையை தேடி நாடுவதை விட அவரவர் வீடு தேடி மருத்துவம் செல்வது ஆக்கப்பூர்வ முடிவாக இருக்கும் என்று தமிழக அரசு உணர்ந்ததன் விளைவுதான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் என்று தோன்றுகிறது என்று தினமணி எழுதியிருக்கிறார்கள் அதேபோல் தினத்தந்தி ஒரு நாள் தீட்டினார்கள் அந்த தினத்தந்தியில் அவர்கள் கூறிய செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி என்ற குக்கிராமத்திற்கு நேரடியாக சென்று தொடங்கி வைக்கிறார் இது மிகவும் பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது என்று தினத்தந்தி தலையங்கம் எழுதியிருக்கிறது அந்த மக்களை தேடி மருத்துவம் இன்று காலை ஏழு மணி வரை எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஏழு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள்